அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, மீண்டும் ஒருமுறை எமது பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். அதாவது, அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவின் கௌரவ தலைவர் ஷேக் எம்ஏஎம் ரிஸி முஃப்தி அவர்கள் ரோஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்ற பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் ரஷ்யா நாட்டில். அது சம்பந்தமான ஒரு தொகுப்பை தான் இன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது, கடந்த மாதம் அதாவது செப்டம்பர் 18-19 தத்ரிஸ்தானின் தலைநகரான காசானில் அல் குரானை உலகளாவிய மயப்படுத்துவதில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு எனும் தொனிப்பொருளில் சர்வதேச இஸ்லாமிய மாநாடு ஒன்று அங்குள்ள அல் குரான் மற்றும் ஹதீஸ் கற்கைக்கான மத்திய நிலையத்தின் கௌரவ தலைவர் முஃப்தி ஃபரீத் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அம்மாநாட்டில் ரஷ்யாவின் தத்ரிஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பல முக்கிய பிரதிநிதிகள் கலந்து சிறப்பித்தனர். பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் அம்மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவின் சார்பாக அதன் கௌரவ தலைவர் ஷேக் எம்ஏஎம் ரிஸி முஃப்தி மற்றும் அதன் உப செயலாளர்களில் ஒருவரான ஷேக் ஏசிஎம் ஃபாசில் அவர்களும் அங்கே கலந்து சிறப்பித்தனர். அந்த சந்தர்ப்பத்திலே அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவின் கௌரவ தலைவர் அவர்கள் தனது ஆய்வு கட்டுரையை முன்வைத்துவிட்டு போய் அமர்கிறார்கள். திடீரென ஒருவர் எழுந்து வருகிறார். வந்து இப்பொழுது ஒருவர் கௌரவிக்கப்பட போகிறார் என்று சொல்லி ஷேக் எம்ஏஎம் ரிஸி முஃப்தி அவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறார். அவரை கௌரவிக்கிற நேரம்தான் இது என்று சொல்லி முஃப்தி ரிஸி அவர்களை முன்னால் அழைக்கிறார். ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கவில்லை. அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சி நிரலில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி அங்கே நிகழ்ச்சி நிரலில் காணப்படவில்லை. அப்படி அழைத்தவர் யார் தெரியுமா? ஏஞ்சல் ரிசாக் ஒளி தகிரோ என்பவர்தான் ரிஸி முஃப்தி அவர்களை முன்னால் அழைத்திருக்கிறார்கள். அவர் சோவியத் மற்றும் ரஷ்ய வரலாற்று ஆசிரியர், பொதுநபர் வரலாற்று அறிவியல் கலாநிதி, அதேபோன்று இன்ஸ்டிடியூட் ஃபார் கல்ச்சர் ஆஃப் பீஸ் அதாவது யுனெஸ்கோவின் சமாதான கலாச்சாரத்துக்கான நிறுவனத்தின் ரெக்டர், அதேபோன்று ஐரோப்பிய ஆசியா சர்வதேச மனிதாபிமான அகாடமியின் தலைவர், குடியரசு ஆணையத்தின் உறுப்பினர், யுனெஸ்கோவுக்கான தத்ரிஸ்தான் ரஷ்ய ஐக்கிய நாடுகள் சங்க பிரசிடியத்தின் உறுப்பினராக இருக்கிறார்கள். அதே போன்று உலகளாவிய அமைதிக்கான கூட்டமைப்பின் யூபிஎஃப் அமைப்பு அதன் சமாதான தூதுவராகவும், சர்வதேச கலாச்சார சங்கத்தின் கலாச்சார தூதுவராகவும், அதே போன்று தாத்தார் மக்கள் மற்றும் தாத்தாரிஸ்தானின் வரலாறு, நாகரிகங்கள், உரையாடல் மற்றும் இளைஞர் கொள்கை பற்றிய பல படைப்புகளின் ஆசிரியராக இருக்கின்ற ஏஞ்சல் ரிசாக் உலி தகிரோ தான் முன்னால் அழைக்கிறார்கள். முன்னால் அழைத்து இந்த கௌரவ பட்டத்தை வழங்குகிறார்கள். அதாவது, ஐரோப்பா ஆசியா சர்வதேச மனிதாபிமான அகாடமியினால் வழங்கப்படுகின்ற பீஸ் மேக்கர் ஃபார் த பிளேனட் என்ற தலைப்பில் பரிந்துரைக்கப்பட்ட த ரோஸ் ஆஃப் த வேர்ல்ட் பதக்கமும் சமாதானத்துக்கான கௌரவ டிப்ளோமா பட்டமும் அந்த இடத்திலே கொடுத்து கௌரவிக்கப்பட்டது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இலங்கையிலே உள்ள உலமாக்கள், இலங்கை நாட்டு முஸ்லீம்கள் சகலருக்கும் ஒரு பெருமையாக இருக்கிறது. அதில் விசேஷம் என்னவென்றால், உண்மையிலேயே இவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த குறித்த ஏஞ்சல் ரசிக்குள்ளி தகிரோவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அண்மை காலமாக இலங்கை தொடர்பான விஷயங்கள், முஸ்லீம்கள் தொடர்பான விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர், ஹைதர் அலி என்று பெயர் சொல்லப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து சென்ற வரலாறுகள் கடந்த காலங்கள் இருக்கின்ற இலங்கை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார். சர்வதேச ஆசியா கண்டம், அதே போன்ற ஐரோப்பியா கண்டங்களுடைய முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு, அது அவர்கள் சம்பந்தமான வரலாறு குறிப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர் அண்மை காலமாக இலங்கைக்கும் வந்து சென்றிருக்கிறார். முஃப்தி ரிஸ்வி அவர்கள் ரஷ்யாவுக்கு வருகின்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே குறித்த இந்த ஏஞ்சல் ரிசாக் ஒலி தகிரோ அவரிடத்திலே முஃப்தி ரிஸ்வி பட்டி அவர்கள் பற்றி சொன்ன பொழுது நிச்சயமாக அவருக்கு ரோஸ் ஆஃப் த வேர்ல்ட் அதாவது ரோஸ் மீரா பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்விலே, இந்த சர்வதேச மாநாட்டிலே வைத்து முஃப்தி ரிஸி அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக அண்மை காலமாக பலர் இந்த அமைப்பினால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது, உலகின் பல தலைவர்கள் இதே கௌரவ பட்டத்தை வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் ரஷ்யாவின் வெளிநாட்டு விவகார அமைச்சரான
சேகி லேரோ அவர்களும் இந்த கௌரவ ரோஸ்மீரா கௌரவ பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மலேசியாவுடைய ஜனாதிபதியும் கூட ரோஸ்மீரா பட்டம் கொடுத்து தன்மையிலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் சுமார் 154 உலக தலைவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல்மாவுடைய கௌரவ தலைவர் அஷேக் ரிஸி முஃப்தி அவர்கள் 155வது நபராகவே ரோஸ் மீரா பட்டம் பெறுகிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த தொகுப்பினை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது டிப்ளோமா மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. முகமது ரில்வி அவர்கள், உஸ்தாத் முகமது ரில்வி அவர்கள், நீங்கள் முன்னில் வாருங்கள், இங்கே வாருங்கள். இந்த பதக்கம் இது வந்து சமாதானத்துக்கான பதக்கம். அண்மையில் எங்களுடைய நாட்டு வெளிவகார அமைச்சர் லரோப் அவர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். உஸ்தாத் அவர்கள் முன்னே வாருங்கள். ஸ்ரீவி உஸ்தாத் அவர்கள் முன்னே வாருங்கள். நாங்கள் உங்களை கௌரவித்து நாங்கள் இந்த பதக்கத்தையும் விருதையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகிறோம். இது விருது, இந்த டிப்ளோமா விருது இது, அதாவது சமாதானத்துக்கான ரோஸ் விருது. இதனை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதிலே ரோசா மீரா என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது ரோசா பூ என்று இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது உங்களுக்கு சமாதானத்துக்கான ஒரு விருதாக இருக்கிறது. அண்மையில் மலேசியாவுடைய ஜனாதிபதிக்கும் இது வழங்கப்பட்டது. இதனை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது பல ஜனாதிபதிகளுக்கு, அது போன்று முக்கியஸ்தர்களுக்கு, உலகத்தில் உள்ளவர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகளுக்கு மத்தியிலே அறிமுகமான பிரசித்தமான விருதாக இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் ஒரு பரிசு இருக்கிறது, குர்ஆனுடைய பரிசு. குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெட்டியுடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அழகான பெட்டி ஒன்பது குர்ஆன் இருக்கிறது. كما تفضل الاصحاب الساده هنا طبع القران நாங்கள் உங்களுக்கு பரிசாக வழங்குகின்றோம். هذا يبقى في ذاكرتك நினைவாக இதை நினைவாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. நான் ஒரு பலவீனமான ஒரு அடியான். உண்மையிலே இந்த பதவிகளுக்கும் விருதுகளுக்கும் நான் தகுதியற்றவன். உங்களுடைய கௌரவம் கண்ணியம் உண்மையிலே அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நல்ல தன்மைகள், உங்களுடைய முயற்சிகள், அதே போன்று இங்கே இருக்கின்ற முஸ்லீம்களை அல்லாஹுத்தாலா கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன். இதற்காக முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆம் நேர்களே,
உண்மையிலேயே பெருமைப்படத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. உலக செல்வாக்குமிக்க 500 தலைவர்கள் ஒருவராக இவர்கள் தெரிவு செய்யப்பட்டது போன்று சர்வதேச பதக்கங்களுக்கும் பட்டங்களுக்கும் ஆளாகி வரும் இவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. அவர்கள் போன்று இன்னும் தலைவர்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிலே அவர்கள் போன்று இன்னும் தலைவர்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் மாத்திரமல்ல, படித்தவர்களில் துறை சார்ந்தோர்களில் மிகப்பெரிய சேவைகள் செய்யக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டும் என்று அவர்களையும் ஞாபகித்து கொண்டு இன்ஷா அல்லா மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு எமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தையீப் ஹைதர் அலி அல் ஹலீமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.